ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. ஆதிசங்கர பகவத் பாதர் பொன்மழை பொழிய வச்ச கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தனக்கு அழுகின நெல்லிக்காயை பிச்சையாக போட்டவளோட வீட்டில் இருந்த தரித்திரத்தை விரட்டுறதுக்காக மகாலட்சுமியை வேண்டின்றாராம். மகாலட்சுமி அந்த வீட்டில் இருந்தவா செஞ்ச பாவம் அடுத்த தலைமுறையில் தான் தீரும், அது வரைக்கும் தனம் தர முடியாதுன்னுட்டாளாம். உன்னோட பார்வை தான் எப்பேற்பட்ட பாவத்தையும் அழிச்சிடுமே, நீ அதை செய்யக்கூடாதான்னு கேட்டு அந்த வீட்டில் இருந்த வறுமையை போக்கினார் ஜெகத்குரு. அதாவது மகான்கள் நினைச்சா எப்படிப்பட்டவாளோட கஷ்டத்தையும் எந்த மாதிரியான சூழல்லையும் போக்கிட முடியுங்கிறது நிதர்சனம். அப்படி பக்தர் ஒருத்தரோட கஷ்டத்தை பரமாச்சாரியா போக்கினதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஒரு சமயம் மகா பெரியவா வெளியூரில் முகாமிட்டிருந்த சமயத்தில் வழக்கம் போல சுற்று வட்டாரத்தில் இருந்தெல்லாம் ஏராளமான பக்தர்கள் வந்து தரிசனம் பண்ணினான். அவளில் மகா பெரியவா தங்கியிருந்த இடத்துக்கு கொஞ்சம் தள்ளி இருந்த சிவன் கோவில் குருக்களும் ஒருத்தர். கோவிலேருந்து கொஞ்சம் புஷ்பம், வில்வதளம், விபூதி, குங்குமம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து சுவாமி பிரசாதம்னு சொல்லி மகா பெரியவா கிட்ட கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு புறப்பட்டார் அந்த குருக்கள். இது நடந்து ரெண்டு நாளைக்கு அப்புறம் பிரதோஷம் வந்தது. அன்றைக்கி சாயந்தரம் 4 மணி இருக்கும். எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் தரிசனம் தந்துட்டுருந்த இடத்துலேருந்து எழுந்துட்ட பெரியவா மலமளன்னு வெளியில் இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டார். எங்கே போகிறார், எதுக்கு போகிறாருன்னு மடத்து சிப்பந்திகளுக்கே தெரியாததால் எல்லாரும் அவசர அவசரமாக அவர் பின்னால் ஓடினா. பரமாச்சாரியா நட அவ்வளவு வேகம், என்னவோ காரணம் இருக்கும்னு பக்தர்களும் சேர்ந்து நடந்தா. மலமளன்னு நடந்த மகா பெரியவா பக்கத்தில் இருந்த சிவன் கோவிலுக்குள்ளே நுழைஞ்சார். அவரை கொஞ்சமும் எதிர்பார்க்காத கோவில் குருக்கள் அவசர அவசரமாக வரவேற்க ஓடி வந்தார். அதெல்லாம் இருக்கட்டும், பிரதோஷ காலம் ஆரம்பிக்க போகிறது, நீ பூஜையை ஆரம்பி, நான் முழுக்க இருந்து பார்த்துட்டு போகிறேன் சொன்ன பரமாச்சாரிய சுவாமி சந்நிதிக்கு நேராக தெரியிறாப்புல ஒரு இடத்துல நின்றுண்டார். ஏற்கனவே மகா பெரியவா பின்னாடி வந்த கூட்டம் அங்கே நிறைஞ்சிருந்தது. அதோட ஆச்சாரியா அங்கே இருக்காருன்னு தெரிஞ்சதும் இன்னும் நிறைய பேர் வந்ததில் திருவிழா மாதிரி கூட்டம் அலமோதித்து. குறைவான அபிஷேக ஆராதனை பொருள்கள் தான் இருந்தாலும் அதை வச்சு குருக்கள் நந்திக்கும் நாதனுக்கும் பரிபூர்ணமாக அபிஷேக அலங்கார ஆராதனைகள் அத்தனையையும் சிறக்க பண்ணி முடித்து தீப ஆராதனை காட்டினார். ஆரத்தி ஜோதியை இருந்த இடத்துலேருந்தே தரிசித்தார் மகா பெரியவா. வந்திருந்த கூட்டம் குருக்கள் காட்டின ஆரத்தியை தொட்டு கும்பிட்டுட்டு தீபத்தட்டில் தட்சிணையாக காசு போடவும் ஆரம்பித்தா. கையில் இருந்த சில்லறை காசுகளை சிலர் போட்டா, இன்னும் சிலர் பெரியவா பார்த்துட்டுருக்காருங்கிறதால 10, 20 ரூபாய் நோட்டுகளை அள்ளி போட்டா. எல்லாம் முடிஞ்சு வந்திருந்த வாளுக்கு பிரசாதம் கொடுக்க ஆரம்பித்தார் குருக்கள். முதல் பிரசாதமாக விபூதி, வில்வம், புஷ்பத்தை மூங்கல் தட்டில் வச்சு மகா பெரியவா கிட்ட கொடுத்தார். மென்மையாக அவரை பார்த்து புன்னகைச்ச மகா பெரியவா, என்ன உன்னோட மனோரதம் பூர்த்தியாச்சா, இனிமேல் எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு சொன்னார். அவர் சொன்னதை கேட்டதும் குருக்களுக்கு அப்படியே கை நடுங்க ஆரம்பிச்சுடுத்து. கண்ணிலேருந்து ஜலம் அருவியாக கொட்டித்து, பகவானே நான் மனசுக்குள்ளே நினச்சது உங்களுக்கு கேட்டுடுத்தா அப்படின்னு கேட்டுண்டே மெய் சிலிர்த்து நின்னார். பதில் எதுவும் சொல்லாமல் மௌனமாக புன்னகைச்சிட்டு கோவிலை பிரதட்சிணம் பண்ணிட்டு புறப்பட்டார் ஆச்சாரியா. அதுக்கப்புறம் அங்கே இருந்தவா எல்லாரும் குருக்கள் கிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்டா. 2 நாள் முன்னால் மகா பெரியவாளை தரிசனம் பண்ண வந்தப்போ அங்கே இருந்த கூட்டத்தை பார்த்தேன். பரமேஸ்வரா, இந்த கூட்டத்தில் 1/10 கோவிலுக்கு வந்தால் கூட உன்னை என்னால் நன்னாக கவனிச்சுக்க முடியும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டேன். சாக்ஷாத் சர்வேஸ்வரன் கிட்ட தான் நான் அப்படி வேண்டிட்டேன். அந்த பகவானும் நானும் பெரியவாளும் வேற வேற இல்லைங்கிறத உணர்த்துகிற மாதிரி இங்கே இத்தனை கூட்டத்தையும் அழைச்சிட்டு வந்து திருவிளையாடல் நடத்திட்டு போகிறார். நான் தழுத்தழுக்க சொன்னார் குருக்கள். அதுக்கப்புறம் மகா பெரியவா வந்துட்டு போன கோவில்னே அது பிரபலமாயிடுத்து. பக்தர்களும் நிறைய பேர் வர ஆரம்பித்தா. மகா பெரியவாளோட கருணையே கருணை. ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.